கட்டிக்க போறன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த முத்து பையன் எப்பா பார்த்தாலும் அவ கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். முத்துவா? யாரா அவன்? பிரசிடென்ட் மகன். வரண்டி மாப்ளே. இல்ல இல்ல, ஏவோட வேலை வந்து 3. பியோட வேலை 5. இது வந்து இந்த ஃபார்ம்ல எக்ஸ்ட்ரா. அவ்வளவுதான். சுஜாதா கூட பேசுவியா? பேசுவியா? எல்லாரும் கேட்டுக்காங்க, இந்த சுஜாதா நான் கட்டிக்க போற பொண்ணு. இவ கூட யாராவது பேசினாலோ பக்கத்துல உட்கார்ந்தாலோ அவங்களோட கையும் காலையும் நான் உடைச்சிருவேன். ரகு, என்ன பண்ற நீ? அவ மேக்ஸ் டவுட் கேட்டா சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு போய் அவன அனஸ்மா அடிக்கிற, வர வர காட்டுமிரன் தரம நடந்துக்கிற. ஏய், நீ யார்கிட்ட பேசினாலும் எனக்கு பிடிக்காது. நீ நான் கட்டிக்க போறவன், இப்போல இருந்து நான் சொல்றத நீ கேட்டாகணும். நீ என்ன எனக்கு சொல்றது? உன்ன மாதிரி மொரட்டு பையனை நான் கட்டிக்கவே மாட்டேன். ஏய், நீ என்னடி சொல்றது? கண்டவனோட பல்லு இழுச்சி பேசிட்டு இருக்க, உன்ன நான் கட்டிக்கவேனா? கட்டிக்க மாட்டியா? ரொம்ப சந்தோஷம். இனி எப்பவுமே இந்த முகத்தை எனக்கு காட்டவே காட்டாத. பெரிய அழகிங்கற திமிர்ல பேசுறியா? இந்த ஜென்மத்துல உன் மூஞ்ச பார்க்கவே மாட்டேன். போடி. சீ. உங்களோடது தான், அதாவது ஸ்டூடெண்டோடது தான். இந்த காலேஜ்ங்கிறது பூ பூக்கிற மாதிரி
அதுல இருக்கிற வரைக்கும் வாசனையா ஆப்பியா குஜாலா இருக்கலா மாலையில பல வித மலர்கள் இருக்கிற மாதிரி நம்ம காலேஜ்லயும் விதவிதமான பசங்க எத்தனை வருஷமா ஜாலியா சந்தோஷமா ஆப்பியா இருந்தாங்க ஒரு பெரிய பூந்தோட்டம் மாதிரி இப்ப பெரிய இடத்துல நினைச்சா அந்த வேதனை பூக்குல ஊசி குத்துற மாதிரி அந்த பூக்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்குமோ அந்த வேதனை என்னன்னு ஒரு கவிஞரா ஒரு பிரின்சிபலா எனக்கு தெரியும் காலையில பூக்குறப்போ மலையில வந்து ஆனா மூணு வருஷத்துக்கு முன்னாடி மலர்ந்த பூக்கள் நீங்க இப்ப மறையறது நினைச்சா ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு ப்ளீஸ் வெல்கம் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட் ஆஃப் தி பேட்ச் 2005 டு 2006 மிஸ்டர் சீனிவாசன் ஏண்டா நீ பெஸ்ட் ஸ்டூடண்ட்னா பெருசா போஸ்ட் கொடுப்பியா ஏண்டா நம்ம பேட்ச்ல யாருக்காவது அந்த மாதிரி தில்லு இருக்கா புரோகிராம பாடுறா இப்ப உங்க எல்லாருக்காகவும் நான் பல ராத்திரி தூங்காம கஷ்டப்பட்டு எழுதினேன் என்னோட ஃபர்ஸ்ட் சாங் முதலாம் ஆண்டு மாணவிகள் முதல் முறையா வழங்க போறாங்க என்னடா இது சப்ப புரோகிராம் ரொம்ப கொல்றாங்கடா ஏய் வாங்கடா கச்சி நிறுத்துடி ஏய் திரடி போனாலும் திருவுல பார்த்தாலும் சின்ன புண்ண பாரு தேவதா மாதிரி சின்ன புண்ண பாரு தேவதா மாதிரி சின்ன புண்ண பாரு தேவதா மாதிரி தேவதா மாதிரி தேவதா மாதிரி குஞ்சு பேச போனா சிறிய பாயிர குஞ்சு பேச போனா சிறிய பாயுரா குஞ்சு பேச போனா சிறிய பாயுரா பார்வையாலே கொள்ளுரா அப்ப பஞ்சா பறக்குறா கணக்கு பண்ணனுண்டா தங்கட்டு போடணுண்டா திரடி போனாலும் திருவுல பார்த்தாலும் சின்ன புண்ண பாரு தேவதா மாதிரி சின்ன புண்ண பாரு தேவதா மாதிரி சின்ன புண்ண பாரு தேவதா மாதிரி அவ மாத்திர நரங்கிறா கட்டில போடுங்கடா ஓ வீரத்தை காட்டுங்கறா
திரடி போனாலும் தெருவுல பார்த்தாலும் சின்ன பொண்ண பாரு தேவத மாதிரி சின்ன பொண்ண பாரு தேவத மாதிரி சின்ன பொண்ண பாரு தேவத மாதிரி இந்த அழகான காலனில விதவிதமான கரெக்டர்ஸ் இருக்காங்க இப்ப இந்த அழகான கரெக்டர்ஸ் பண்ண போற கூத்த நீங்களே பார்க்க போறீங்க இன்னைக்கு மொபைல மாட்டனடா சிகரெட் குடிக்கலன்னா எனக்கு பாத்ரூம் வராதுரே நேத்து நான் டாக்டர் கிட்ட போனேன் அவரு உங்களை சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த சொன்னாரு இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு மோஷன் வர மோஷன் வராதுன்னு சொன்னீங்களே இப்ப பாருங்க தள்ளடா ஐயோ அம்மா என்னங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இருக்குல்ல போய் கோழியை பிடிச்சிட்டு வாங்க நான் பண்ண தப்புக்கு அதை எதுக்கடி பலி கொடுக்கணும் ஐயோ முந்தா நாள் தான் நம்ம கொல்லையில மாதுளம்பழ செடியை வச்சோம் நீங்க பாக்குறது பழமா கேக்குறவங்களுக்கு பழம் திரியா நான் தரேன் மாதுளம் பழமா இந்த வாங்கிக்கோ நல்லா இருக்கா நல்லா இருக்கா உங்களுக்கு மாதுளம் பழம் கேக்குறா வாடா வாடா என்னடா காலங்கத்தால சண்டை வர வச்சிட்ட வாடா நான் எங்க அவனை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ராம்பாபு அங்க என்ன சத்தம் அம்மா நீ எத்த விட்டுரு நான் அவனுங்களை பாத்துக்கிறேன் யார் ராஜு எங்க வீட்டுல பாலப்படுது எங்க நைனா எவ்வளவு நல்லா வராந்தாலும் அதுக்காக இப்படி பண்ணலாமா ரொம்ப ஓவரா போறீங்க வந்தா சுடுகாடு தான் என்னது உன் ஃப்ரெண்ட்ஸே வா உன்னோட திருட்டுத்தனமெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடணும்னு ஆசைப்படுறான் நீ போமா போய் விளையாடமா சரி அவனை கெடுக்கிறதே நீ தாண்டி ஏய் சீனு ஆத்ரா ஹாய் ஹாய்டா டேய் தென ஒரே விளையாட்டு விளையாடி போர் அடிக்குதுடா இன்னைக்கு நான் உன்னை சொல்றேன் ஓகே என்னடா சொல்ல போற சட்டறவன் பேட்ஸ்மேன் போடுறவன் பாலர் போறுகிறவன் ஃபீல்டர் அததானே டேய் நிறுத்துங்கடா ஓகே செக்ரட்டரி வீட்ல விழுந்தா 4 யூஎஸ் ஆண்டி வீட்ல விழுந்தா 6 ஓகேவா ஓகே 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 ஏய் சீக்கே குஞ்சிகா தங்க மாதிரி இந்த ஜன்னல் உடைஞ்சிருச்சு யாராவன் ஹலோ ஹலோ சின்னங்களா என்னங்க உங்க தம்பிக்கு எவ்வளவு நாள் அறிவே வர
சார் ஹலோ என்ன என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது நீங்க சொல்றது நான் கேட்க முடியாதுங்க நான் சொல்றது நீங்க கேளுங்க கொஞ்சம் கேளு பையனுக்கு புத்தி சொல்றீங்களா இல்ல நான் என்ன பண்ணவா என்ன உன பேச மாட்டேன் சாரி ஆண்டி அடே வாண்ட பையா இதெல்லாம் உங்க வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியும் கண்ணாடி உடைஞ்சின்னு நினைச்சேன் ஆண்டி பால் நீ எப்பட நல்லா கண்ணாடி உடைக்க கத்துக்க போற இந்த புடி அடிச்சா எப்பவுமே சிக்ஸர் அடிக்கணும் புடிச்சா பந்த நீங்க பதமா பிடிக்கணும் போடா சூப்பர் டேய் யா பந்து கட்டிடுறா ஏய் ரவளி சாப்பாடு எடுத்து வை சின்னு உங்க அப்பா வந்துட்டாரா சீனு நீங்க வருவீங்கன்னு இதுவரைக்கும் பார்த்து பார்த்து இப்பதான் போய் படுத்தான் நல்லா சாப்பிட்டதெல்லாம் போய் படுத்துறகா அத என்னங்க இப்படி பேசுறீங்க பெண்ணனார ரவளி டிகிரி படிச்சோ வெட்டியா சாப்பிட்டு வீட்ல படுத்துறதே என்ன அர்த்தம் நான் கஷ்டப்பட்டு மாசம் 20000 30000 சம்பாதிச்சிட்டு இருக்கேன் இவனடா கிரிக்கெட் அதிதின விளையாட கண்ணாடி உடைச்சு மாசம் 10000 10000 செலவு பண்ண வேண்டியிருக்கு காலனில சீன மட்டும் தான் விளையாடறானா மத்தவங்க எல்லாம் விளையாடலையா நீ ஒண்ணு அவனுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம் காலனில எல்லாருக்கும் லேட் இருந்த சீன பையன் தானே கம்ப்யூட்டர் படிச்சிருக்கான் ஆபீஸ்க்கு வந்து வேலை செஞ்சா எனக்கு உதவியா இருக்கும் பிசினஸும் டெவலப் ஆகும் நானும் எத்தனை வருஷம் அவையவன் மத்தவங்க நம்பி இருக்கிறது சொல்லு கொஞ்சம் சாம்பார் ஊத்து சாம்பார் எங்க காணும் அது சீனுக்கு பிடிச்சிருந்ததால சீனு மொத்த சாம்பாரையும் சாப்பிட்டு போயிட்டானா வெறும் சாம்பாரை மட்டும் தானா இல்ல மத்த எல்லாத்தையுமா நீ மட்டும் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வை ஆனா அவன் மட்டும் நம்ம இஷ்டப்படி இருக்க மாட்டான் இப்போ உங்க கோவம் சாம்பார் மேலயா இல்ல சீனு மேலயா பாத்தியா ஏன் சத்தத்தை விட அவன் சத்தம் தான் பெருசா இருக்கு பாரு எவ்வளவு சவுண்ட் வச்சிருக்கானு மிச்சதா இருந்தா வையே நடந்துட்டு வராங்க அடியே வாடி சுத்த வாடி பொண்ணு மாப்பள வந்தாச்சு இதான் நம்ம வீடு பாத்து தல உடைச்சறாங்க வாங்க 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 மாமா பையனுக்கு எல்லாம் அம்சமும் அமைஞ்சிருக்கு வெரி குட் வெரி குட் வாங்க 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 அம்மா கூசை விதியாரே அமே தோ கவுடி நில்லுங்க வலது கால எடுத்து வச்சு வாங்க பாத்து மாமா அதான் என்னமா இது அடி எடுத்து வச்சு வானா இப்படி ஜம்ப் பண்ணி வரியா அடி எடுத்து வச்சு வந்தா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருவோம் இப்படி ஜம்ப் பண்ணி வந்தா வாழ்க்கையிலயும் ஜம்ப் பண்ணி வாழ்ந்துருவோம் நல்ல தத்துவமா இருக்க யார் சொன்னது எங்க நாயினா அவரை நான் பார்த்ததே இல்லையா இந்த தத்துவத்தை என் காதுல சொல்லி அப்பவே அது மூச்சு முட்டி சத்து போச்சு அப்படியா மாமா நீங்க ஏதாவது தத்துவம் சொல்றீங்களா எனக்கு எந்த தத்துவம் தெரியாது வேணா அவங்க அத்தை மாட்ட கேளு அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் நீங்க சத்தா என் பூ போட்டு மட்டும்தான் போகும் நான் செத்த நானே பாடையில போயிடுவேன் ஐயா முதல் முதல்ல கல்யாணம் முடிச்சு உள்ள வந்தா ஆசீர்வாதம் பண்ணாம சாவு இளவு பாடனா பேசிக்கிட்டீங்களா எனக்கு உடனே முதல்வருக்கு ஏற்பாடு பண்ணுங்க அடே மடையா சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் முதல் இரவே நடத்த முடியும் அட பாப்பா மறுபடியும் மறைவு பத்தியே பேசலப்பா மாமா முதல் இரவுனா என்ன மாமா மாமா
மாமனார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது? சொல்லுங்க மாமா. அது வந்து மருமகளே, உங்க வீட்டு முதலையும் எங்க வீட்டு முதலையும் கலந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அந்த முதல போட்டு கல்யாணம் பண்ண வச்ச அன்னைக்கு வந்த ராத்திரி தான் முதல் ராத்திரி. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? வணக்கங்க. வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ. புதுசா யாரோ காலனிக்கு வராங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நாங்க தாங்க. நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா இல்ல பெரியவங்களும் வந்திருக்கீங்களா? நானும் என் தங்கச்சி வந்திருக்கோம். பாட்டி அப்புறமா வருவாங்க. அவங்க எங்க? ஒரு நிமிஷம், இதோ கூப்பிடுறேன். அனு, கூலி யாராவது இருக்காங்களா சார்? இருக்காங்க. அதோ சீனுவும் அவங்க கேங்க இறக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. வீரல வச்சிருந்த 1000 ரூபாய் என்ன பண்ணீங்க? நேத்து ராத்திரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது இல்ல, அதுல இந்தியா தோத்துரும்னு சீனு கிட்ட 500 ரூபாய் பந்தயம் கட்டினேன். மீதி 500 ரூபாய் என்ன பண்ணி தொலைச்சீங்க சொல்லு? தொலைங்களே.
ஏன் உயிரை வாங்குறீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க ஏன் ஆண்டியை டார்ச்சர் பண்றீங்க இன்னி காலையில டிவில வந்து ஹைலைட் மேடி அந்த சீனு பைய 500 ரூபாய் பெட் கட்ட வச்சிட்டான் என்ன அனாவசியமா திட்டாத சாந்தா நானும் தான் இந்த சீனுங்கறவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பான் போல இருக்கு குடுத்துறேன் என்ன 1000 ரூபாய் பெரிய விஷயமா கோச்சிக்காத சாந்தா என்ன சார் காலையிலேயே பைக்கோட கிக் பாக்ஸிங் ஆரம்பிச்சிட்டீங்க கிக் பாக்ஸிங் இல்லைங்க வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஓ அப்படியா என்னன்னு தெரியல நீங்க எங்க போறோம் கீழ்பாக்கம் கீழ்பாக்கமா ஓஹோ சரி நீங்க எப்பவுமே இப்படி தப்பா மட்டும் தான் யோசிப்பீங்களா சச்சே நான் அப்படி சொல்லல மெண்டல் ஹாஸ்பிடல் மட்டும் இல்லைங்க சாஃப்ட்வேர் கம்பெனி கூட இருக்கு நானும் அந்த ரூட்ல தான் போறேன் வாங்க டிராப் பண்றேன் ஓகே தேங்க் யூ வெரி மச் பை தி பை ஐ அம் சீனோ ஐ அம் சாரி டேய் சீனோ டேய் டம்போ இந்த ஸ்கூட்டர் கொஞ்சம் சரி பண்ணு நான் பார்க்கறேன் வண்டிக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது இல்ல நோ ப்ராப்ளம் நம்மள சீனோ ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து எதுக்கு அங்க பாரு ஓ அத ப்ரீபெட் லவ்மா அப்டினா அப்டினா முதல்ல கால்ஸ் கண்ணல காட்டணும் அப்புறம் தான் ஆக்டிவேஷன் ஆகும் ஓ ஹாய் ஹாய் ஹனி கம் ஆன் டார்லிங் ஏ இவ்ளோ லேட் உன் புருஷன் போக வேண்டாமா எவன் டயல் பண்ணாலும் புருஷன் மட்டும் தான் பில் கட்டணும் லவ் சீனு ரொம்ப லேட் ஆகுது ப்ளீஸ் ஓகே ஓகே இதெல்லாம் தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ணப் போற சரி சரி கிளம்பு ஓ உனக்கு டைம் ஆகுதுல எத்தனை வேளை ஏகப்பட்ட வேளை எல்லா வேளையும் நான் ஒருத்தனே செய்ய வேண்டி இருக்குது என்னது ஃபிகர்லாம் சின்னதா தெரியுது இதுக்கு தான் தியேட்டருக்கு போனா பெருசு பெருசா பார்க்கலாம்னு சொல்றது ஓகே இவ்வளவு அறிவு இருந்தே எதுக்கு நாம இந்த ஆபீஸ்ல பீனா வள வாக்கணும் 1 2 3 4 என்னத்த சொல்வேனுங்கோ படுமாங்கா உருதுங்கோ படுமாங்கா உரட்டுங்கோ தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ ஹே தயிர் சாதம் ரெடி என்ன இது சார் அது தெரியுது கிளீன் பண்ணிட்டு இருக்கல வந்தோட டிக்க கூட சீட்ல வைக்கணுமா கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாது ஒரு சீனியர் கிட்ட இப்படியே மரியாதை எல்லாம் பேசுறது ஆமா ஆமா உன்ன மாதிரி ஆயிரம் சீனியர் நான் பாத்துட்டேன் சார் என்ன பேசுற நீ குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சுகுமா மேல இருக்கிற ஃபைல் எடு யா மேடம் இப்போதானே வந்தீங்க அதுக்கு ஃபைல் எடு கையில குடுத்துக்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கல டேய் அதிகமா பேசாத மேடம் நான் வந்து ஃபைல் எடுத்துறேன் மேடம் ஃபைல் எடுக்கறாமா மேடம் எந்த ஃபைல் மேடம் அத பக்கத்துல இருக்கு அந்த ரெண்டாவது ஃபைல் ரெண்டாவதா எங்க இருந்து ரெண்டாவது மேடம் ஐயோ அதாங்க அந்த ஃபைல் தான் உங்க கண்ணுக்கு தெரியலையா இதுவா அத ஃபைல் எடுக்க புரிஞ்சுட்டு மேரத்த கையில எடுத்துட்டானே ஐயோ இப்படி பாத்துக்கிட்டு இருக்கானே ஆகா இப்படி தெரிஞ்ச நானே போயிருந்திருப்பனே இனிமே எந்த பிள்ளை கீழே கிடையாது எல்லாம் மேலதான் இந்த வர்றேன் ஐயோ இப்படி நானே நடந்துக்கிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே சார் என்ன படம் ஓடுது வந்து என்னன்னு கேளுங்க சார் 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 போய் வேலையை பாருங்க மேடம் இனிமே ஃபைல் எல்லாம் மேல கிடையாது கீழே தான் ஜாக்கிரதையா வைக்கிறேன் ஃபைல் மேடம் இந்தாங்க பை சுகுமார் சுகுமார் மேடம் குட் மார்னிங் மேடம் என்ன மேடம் ஃபைல் நீங்க வச்சிருக்கீங்க கொடுங்க இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அந்த பாம்பே ஃபைல் எங்க வச்சிருக்க அது அசிஸ்டன்ட் மேனேஜர் ரூம்ல இருக்கு வாங்க எடுத்து குடுறேன் தேவ இல்ல நானே எடுத்து சுகுமார் ஓ கூப்டாரடா என்னையா இது ஏன் சார் இது கூட தெரியாத உங்களுக்கு இது கம்ப்யூட்டர் சார் அது கம்ப்யூட்டர்னு எனக்கு தெரியும் இங்க உள்ளவங்க எந்த வேலை சொன்னாலும் அதை நீ காதுல வாங்கிக்கவே மாட்டேன் அந்த பொண்ணு மட்டும் ஒரு வேலை சொல்லிட்டா சொல்லு விட்டுக்கிட்டே அலைவேன் சார் அந்த பொண்ணை பத்தி எதுவும் பேசாதீங்க ஏன் அந்த பொண்ணை பத்தி சொன்னா உனக்கு கோபம் வருது அந்த பொண்ணை லவ் பண்றியா ஆமா லவ் பண்றேன் என்ன
கதைய விடுற கதை இல்ல சார் நிஜம் சார் நேத்து ஆபீஸ் முடிஞ்சு எல்லாம் வெளிய போயிட்டீங்கல்ல அதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் தனியா இவள இருக்குன்னு சொல்லி நீ இங்க இருக்க சொல்லிச்சு அப்படியே அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே மழை இடி மின்னோட சோறு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா அப்பத்து கரண்ட் போயிடுச்சு அதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியல நான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல ஒரு ஒளியா இருட்டுல நகர்ந்து நகர்ந்து வந்து தடவிய கைய பிடிச்சிட்டா ஏய் கம்மன்றியா நீ சொல்லு அப்புறமா ஏன் கைய பிடிச்சிட்டு மெதுவா வெளியில வந்தா வெளிய வந்து பார்த்தா ஒரே மழை வண்டிய ஸ்டார்ட் பண்ணுச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகல ஹலோ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏய் போயா அசிஸ்டன்ட் மேனேஜரா அவன் டிரான்ஸ் ஆகி போயிட்டான்யா வேற ஒருத்தன் வர்றான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்றா நாளைக்கு வந்து வரப்போ அதை பத்தி நான் சொல்றேன் கேளு நீ சொல்லுப்பா அதுக்கு அப்புறம் ஏன் வண்டிய ஸ்டார்ட் பண்ண சொன்னாயா ஓ வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்காதே ஆயிடுச்சே தட் இஸ் மை ஸ்பெஷல் அதுக்கு அப்புறம் நான் முன்னாடி ஏறனே அத பின்னாடி ஏறனா ரெண்டு பேரும் அப்படியே வெளியில போயிட்டே இருக்கும்போது டமானு அப்படியே நீ கிட்ட புடிச்சிட்டாயா எக்ஸ்கியூஸ் மீ யோ அட்ரஸ் கேக்குறது நேரா ஆபீஸ்ல வந்திரதா என்னது என்னது இங்கிலீஷ்ல போட்டுருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா நான் எங்க பியூனா வேலை வாங்க போறேன் ஆ நீங்க ஒன்னு பண்ணுங்க இப்படியே நேரா போனா யூ டர்ன் வரும் அங்க ஒரு சிக்னல் இருக்கு அங்க ஒரு கான்செப்ட் இருப்பான் அவன்ட்ட கேட்டா கரெக்ட்டா சொல்லிடுவான் ஆ போங்க போங்க எங்க அத கொடு குட் மார்னிங் சார் சார் என்ன சார் மேனேஜர் சார் சார் மேனேஜர் சார் சார் குட் மார்னிங் சார் சார் ஒரு சார் ஒண்ணுல சும்மா டைம் பாஸ்க்கா பேசிக்கிட்டு வேற ஒண்ணுல சார் மனுஷன் ஷட் அப் ஆபீஸ்ல பிகேவ் சார் ரொம்ப முக்கியம் உங்க கூட வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் பத்தி இப்படி அசிங்கமா பேசுறீங்களே வெக்கமா இல்ல திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் ஏன் கேபினங்க சார் ஏன் கேபினங்க வாங்க சார் கூடிட்டு போறேன் சொன்னா போதும் சைட்டா போய் ரைட்ல திரும்புங்க சார் ஒழுங்கா வேலைய பாரு Excuse me. Yes. I'm sorry, assistant manager. Oh, I'm sorry, sir. Good morning, sir. I'm Geeta, public relation officer. Please take a seat. Thank you. Excuse me, sir. Yeah. உங்க permission இல்லாம உங்க seatல உட்கார்ந்திருந்தேன். It's okay, no problem. Thank you, sir. Mm. என்னன்னா புது ஆபீஸ் மெரிட்டல இருக்கா? ம் ஆபீஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா ஸ்கூட்டர் தான் மக்கர் பண்ணிடுச்சு. அதுக்கு தான் சொன்னேன். பழைய ஸ்கூட்டரை வித்துட்டு புது ஸ்கூட்டர் வாங்குன்னு. ஏய் என்ன என்ன வேணா சொல்லு. யா ஸ்கூட்டர பத்தி மட்டும் பேசாத. போடு நிறுத்து. சும்மா அதிகமா பேசிட்டு இருக்காத. சும்மா இரு. அதிகமா பேசணும். ஏண்டா ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சின்ன புள்ள மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. சீனு என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? ஹைலைட்ஸ் மேல பெட் கட்டி பிரசிடென்ட் கிட்ட இருந்து 500 ரூபாய் வாங்கிட்டான். இந்த சீனு ரொம்ப டேஞ்சர் பையனா இருக்கான்டா. அவன ஒரு தடவை பார்க்கணும்டா. சீனுவ பாக்குறது மட்டும் இல்ல பேச கூட செஞ்சிட்டான். ஆஹா உனக்கு நாமத்தை போட்டானா? நீ நினைக்கிற மாதிரி அவன் உனக்கு நாமம் போடல. அவன் வண்டியில கூட்டிட்டு போய் என் ஆபீஸ்ல விட்டான். அவன் கெட்டவன் இல்ல ரொம்ப நல்ல பையன். யாருக்கும் பிடிக்காத அவன உனக்கு மட்டும் பிடிச்சிருக்கனா அவன் கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு. நீ வந்து கட்டோம். நீ முதல்ல சாப்பிடு. ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆ வந்துட்டியா? இங்க வை. ஆ அங்க இல்ல அங்க இல்ல. ஆ இங்க வை. ஆ இங்க இல்ல இங்க இல்ல. இங்க வை. இரு ஒரு நிமிஷம் பாட்டி கேட்டு வரேன். சரி. ஓஹோ இங்க வச்சிட்டியா? ஏய் காசு வாங்கிட்டு போ. எங்க யார் நீங்க? எனக்கு உடம்பு சரியில்ல அதனால தான் சீனு சார் மூட்டை கொண்டு உள்ள வச்சாருமா. எவ்வளவு? 30 ரூபாமா. சீனு எவ்வளவு? வாங்கடா போலாம். ராம்பாபுவுக்கு குன்னையும் லட்டையும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா சுந்தரி? வீட்டுல கண்ணாடி இல்லையா உன் மூஞ்சிய பாக்குறது? இந்த சேஷ்டைக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. அவன் பண்ற சேஷ்டைக்கு ஒரு வழி பண்ற பாரு. ஸ்டைல் ஸ்டைல் தான் சூப்பர் ஸ்டைல் தான். இந்த ஸ்டைலுக்கு ஏத்த மைன நானு தான். ஃபிகர் ஃபிகர் தான் நீ அண்ணா. ஏய்
என்னன்னா இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போகலையா? வரேனா? பாய். என்ன மச்சான் இந்த மேட்ச்? டேய் கத்தாத. நான் கத்தலடா, அழுறேன். ஐயா
உன் மகிமையை காட்டிடு ஐயா, சமத்துவம் போற்றிடு ஐயா, மதம் யாவும் மாய்த்திடு ஐயா, அதிகாரம் புதைத்திடு ஐயா, அன்பொன்றே தேவை ஐயா, விஞ்ஞானமே விரிந்தது ஐயா, திசையாவும் தெரிந்தது ஐயா, ஆராதித்தேன் உன்னை ஆனந்தித்தோம் ஐயா, அன்பு காட்டு நீயே எங்கள் கணபதியே, நாளும் உனக்கே பூஜைகள் செய்து வரங்கள் கேட்டு நின்றோம் ஐயா, கணேஷ் மகாராஜா ஜெய் 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 ஜெய், கணேஷ் மகாராஜா ஜெய் 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 ஜெய், கணபதி அப்பா பாரையா, கணபதி அப்பா பாரையா, புஷ்பம் சூடம் தூபம் தீபம் ஏற்றுகின்றோம், நீயே தோழன் பாறை பார்த்து நேசிக்கின்றோம், உன்னோட ஆசி வேணும் கணபதியே, மண்ணில தீயதை போக்கையா சாமி, உன்னோட ஆசி வேணும் கணபதியே, மண்ணில தீயதை போக்கையா, நாராயண் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல், நாராயண் சார் டேபிள் மேல வைங்க. ஆ ஓகே, சாரி டஸ்ட் மிஸ். ஓ சாரி சார் டஸ்ட் மிஸ். மாயை பொத்திட்டு ஒழுங்கா வேலை செய்யல, நீ மிஸ் ஆயிடுவ. அந்த ஃபைல ஒழுங்கா இங்க வை, இல்லனா எடுத்துட்டு போ. ஆ வைக்கிறேன் வைக்கிறேன், இல்லனா பேசா பாத்திர போற மாதிரி தான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க இந்த Dressல ரொம்ப அழகா இருக்கீங்க. மிஸ்டர் கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர். மேடம் ஆக்சுவலா இந்த ஃபைல் எல்லாம் மேடம் 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 எபிசோட் மேடம் சார் சாரி சார் I'm extremely now, sorry. Now, you're going to vote for me. Shut sir. Up and get out. Sir, sorry, sir. Get out. Sorry, sir. Mittitinga, sir. Sorry. Inda oru thadava mannichidunga. Sorry, sir. Sorry, madam. Ivanga sonnadanal vidra. I'm very, very get sorry, lost. Madam. I'm extremely sorry, sir. பொண்ண மாதிரி பொண்ண தான் காதலிக்கணும்னு நினைச்சேன். ஐ லவ் யூ கீதா, ஐ லவ் யூ. என்ன சாய், என்ன அர்ஜென்டா வர சொல்லிட்டு நீ சைலண்டா உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? என்னவோ ஃப்ரெண்டா நினைச்சேன்னா சொல்லு, இல்லனா நோ ப்ராப்ளம். நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன், ஆனா அவ என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு தெரியல. நீ லவ் பண்றியா? சக்கரை இனிக்கிற சக்கரை, அந்த எறும்புக்கு என்ன அக்கறை, நான் சீரியஸா சொல்றேன், கிண்டல் பண்றியா? சரி சரி சரி, அந்த பொண்ணு என்ன பண்ணது, என்ன பேரு? என் ஆபீஸ்ல பிஆர்ஓ, பேரு கீதா. கீதா அப்பனா பகவத் கீதா? என்னடா கலாய்க்கிற? ஓகே 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 ஓகே, எப்படி ஆரம்பிக்கணும்னு தான் தெரியலடா. ஐயோ என்னடா இது, என்ன பண்ண சொல்ற? நீ எதுவும் செய்ய வேண்டாம், முதல்ல நான் சொல்றத கவனமா கேளு. எப்படி ஐடியா? சூப்பரா இருக்கு. தட் இஸ் ஜீனோ, ஆல் தி பெஸ்ட். ஹே
நீங்க நான் இங்க வர கூடாதா வேண்டானே சொல்லுங்க நான் இப்ப திரும்பி போயிரறேன் அப்ப இல்ல சடனா உங்களை இங்க சரி சரி உள்ள வாங்க நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணனும் நானா என்னது ஒண்ணுல இந்த காலனில என் ஃப்ரெண்டோட அட்ரஸ் தேடிட்டு வந்தேன் நீங்க இப்ப பிஸியா இருக்கீங்களா அவ்ளோ பிஸி இல்ல அப்டினா என் ஃப்ரெண்டோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களும் வரீங்களா நோ ப்ராப்ளம் ஆனா நான் இந்த காலனிக்கு புதுசு ஆனா என் அண்ணனுக்கு டோர் டு டோர் தெரியும் ஓஹோ அப்டினா உங்க அண்ணன் தான் இந்த ஏரியால டோர் டு டோர் பேப்பர் போடுறாரா இதானே வேணங்கிறது பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பசங்க மேட்டர் எல்லாம் செட்டில் பண்ணிடுவாரு ஓஹோ அப்டினா லவ் மேட்டர்ஸ் கூட செட்டில் பண்ணுவாரா இல்ல காதல் கீதல்னு சொல்லி பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பசங்க வலலா கட் பண்ணிடுவாரு ஐயோ சரி நீங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எங்க அண்ணன் கிட்ட இந்த அட்ரஸ் காட்டுனீங்கனா half an hourல கண்டுபிடிச்சிடுவாரு அட்ரஸ் மட்டும் தப்பா இருந்துச்சுனா நீங்க half boil தான் அப்டினா நான் தப்பான அட்ரஸோட இங்க வந்திருக்கேன் நினைக்கிறீங்க இல்ல ஒண்ணும் இல்ல ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட் தப்பான அட்ரஸ் கொடுத்திருந்தா அப்படி கூட இருக்கலாம் நான் போய் கரெக்ட்டான அட்ரஸ் வாங்கிட்டு வந்தறேன் பை டேய் யுஎஸ் அட்டி வராங்கடா அட என்னது இது குட்டைய வண்டி மேல படுத்துறகா நல்ல படுத்தா நல்லா இருக்காதுன்னு தான் சீ குட்டைய அந்த மாதிரி பையன் கிடையாது குட்டையா வரியா எங்க ஆன்ட்டி போறீங்க போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது குட்டையா வரியா ஆன்ட்டி இந்த சாரல நீங்க ரொம்ப சோக்கா இருக்கீங்க நேத்து கட்டன ரெட் சாரில ரொம்ப அழகா இருந்தீங்க ஆன்ட்டி அன்னி கட்டன கிரீன் சாரில ஐயோ சூப்பரா இருந்தீங்க இப்ப கட்டிருக்கிற எல்லோ சாரில எல்லோரா சிற்ப மாதிரி சூப்பரா இருக்கீங்க அப்படியா நீங்க எல்லாரும் இப்படி சொல்றீங்க நாலு நாள் முன்னாடி பண்டு நீங்க சாரி இல்லாமல ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றா ஆன்ட்டி ஆன்ட்டி பண்டு நிஜமா உங்களை சாரி இல்லாதப்ப பாத்துருக்கானா நைட்ல இருந்தப்ப பார்த்தா நீ வா போல ஒத்ரா 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 டேய் நீ நல்ல வண்டி ஓட்டுவியாமே ஆமா டேய் என் வண்டில ஒரு தடவை குந்தினா 100 தடவை குந்தற மாதிரி ஓ மூஞ்சிய பார்த்தா நம்ம ஐடியா வர்க் அவுட் ஆன மாதிரி தெரியலையே வர்க் அவுட் ஆகல சோ தப்பிடுச்சு ஃபர்ஸ்ட் ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா செகண்ட் ஐடியா ஜெயந்தா சரி இப்ப என்ன பண்ண சொல்ற நாளைக்கு வெள்ளிக்கிழமைல அதுக்கு என்ன இப்போ நீ என்ன பண்றனா நாளைக்கு அம்மன் கோயிலுக்கு போய் அவளை மீட் பண்ற அவ்வளவுதான் அவளை பார்க்கிறதுக்கு எதுக்குடா அம்மன் கோயில் போறோம் அவ தான் டெய்லி ஆபீஸ்க்கு வரல பைத்தியக்காரா கோவில்ல நீ நார்மல் மேன் ஆபீஸ்ல நீ ஜென்டில்மேன் அப்படினா பாஸ் அத நீ மறக்க கூடாதரா தேசினு நீ உண்மையிலே பயங்கர அறிவாளிடா நீ சொன்ன மாதிரியே கரெக்ட்டா கீத அம்மன் கோவிலுக்கு வந்துட்ட ஜே ஜே துக்கி ஹலோ சார் ஹலோ சார்னா சொல்லாதீங்க இது கோவில் ஆபீஸ் இல்ல ஐம் சாரி சார் திரும்ப சார்னு சொல்றீங்க ஐம் சாரி ஓகே எனக்கு சனிக்கிழமை பெருமாள் கோவில் போறதுல இருந்து வெள்ளிக்கிழமை அம்மன் கோவில் போற வரைக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டே இருக்கணும்ங்க உங்களுக்கு பக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்திங்க இங்க என்னென்ன கோவில் இருக்குன்னு எனக்கு சரியா தெரியலங்க அந்த கோவிலோட லிஸ்ட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல நான் நிச்சயமா உங்களை மறக்கவே மாட்டேன் நீங்க டெஃபினட்டா கொடுப்பீங்க எனக்கு தெரியும் ஏன்னா உங்களோட எனக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி நோ டவுட் நீங்களும் என்ன மாதிரி தான் நினைக்கிறேன் இல்ல நான் செய்யற தொழில தெய்வமா மதிக்கிறேன் அப்படி இருக்கும்போது கோவில் பூஜைல இருக்கு எஸ் எஸ் யூ ஆர் ரைட் அப்புறம் எது கோவிலுக்கு வந்தீங்க ஆன்ட்டிக்கு துணையா வந்த இதா கிளம்பலாமா ஓகே பாய் ஐயோ இந்த தடவையும் சொதப்பிடுச்சு என்னனோ வீட்டுக்கா ஆமா வா போலாமே இல்ல நான் பஸ்ல வரேன் ஓகே பாய் ஏய் நில்லு வரேன் உட்காரு காலனில எல்லாரும் எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்காங்க சிஎம் ரஜினிகாந்த் சச்சின் டெண்டுல்கர் பத்தி ஜெனரலா எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க சீனு காலேஜ் பஸ் ஸ்டாப் கிட்ட பாய்ஸ் கேங் தினமும் என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலத்துலயும் பொண்ணுங்களை பத்தி பாய்ஸ் கமெண்ட் அடிக்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அதை விட
பொண்ணுங்க நீங்க மட்டும் குறச்சல நீங்களே ஏதாவது ஒன்னு சொல்லிருப்பீங்க சீனு நீ எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டியா நானும் சீரியஸா சொல்றேன் நான் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் சீனு என்னானோ இவ்வளவு சீக்கிரமா காலனி வந்துடுச்சா இல்ல நாம தான் வந்தோம் ஓகே பை சீனு பை रात्रि तूंग அவன் எப்படியாவது ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரு. அவன் இங்க தான் பார்க்ல விளையாடிட்டு இருப்பான். நான் அவனை ஸ்கூல் கூட்டி போறேன். பை. பை. டேய் சிண்டு. சிண்டு. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சிண்டுவை பாத்தியா? இல்ல நான் பார்க்கல. பார்க்கலையா? எங்க போனா அவன்? ஆமா சிண்டு. உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எங்க ஸ்கூல்ல லாங் பெல் அடிப்பாங்கல்ல அந்த அங்கிளை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உன் சித்தப்பாவுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? என்ன? அப்ப நானு உங்களையும் அவருக்கு பிடிக்கும். சிண்டு சிண்டு எதுக்குடா இங்க வந்த? சரி வா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு போலாம் வா. சீனு இன்னும் பஸ் வரல. ஆக்சுவலி இப்ப வர நேரம் தான். ஏ சீனு போகாத. சீனு போகாத பாஸ். சீனு அனு நீ அவனை இடி இடி போ. உனக்கு இது பத்தாதுல. சிந்து வா போகாத. இடி இடிரா இடிடா அனு நல்லா வரச்சு. சிந்து நீயும் போதுமா? இப்ப நல்லா இருக்கடா. எந்திரா. இப்ப எப்படி இருக்க? இப்ப எப்படி இருக்க? ஒரு பொண்ண வர்சிறதுல கிடைக்கிற சந்தோஷம் அது ஒரு சந்தோஷமாடா? ஒரு பொண்ண ஒரு ஆம்பளை டச் பண்ணா அத ஒரு நிமிஷத்துல அவ மறந்துடுவான். அவ மனச டச் பண்ணா ஆயுசு முழுக்க மறக்க மாட்டான். இன்னொரு தடவை எந்த பொண்ணையாவது இடிக்கிறத பார்த்த நான் அவனை இடிச்சிடுவேன். வேலைய பாருங்கடா. வா சிந்து. பை.
நாம நினைக்கிற மாதிரி பொண்ணு கீதா இல்லடா. அவ உன்னை விரும்பணும்னா நீ எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். நான் இப்பவே போய் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டுமா? அவ வேலையை உடனே ரிசைன் பண்ணிடுவா. லெட்டர் கொடுத்தா அவ அந்த லெட்டரை ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சு உன் வேலைக்கு ஓல வச்சிருவா. அதை புரிஞ்சுக்கோ. சரிடா, இப்ப என்ன பண்ணலாம்? மேகத்தை தென்றல் தழுற மாதிரி உன்னோட காதல் அவ இதயத்தை தொடணும். அவளுக்கு உன் மேல காதல் வந்து விழணும். நீ சொல்றது நல்லா இருக்குடா, ஆனா இதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா? உன் காதல் சின்சியரா இருக்கும் போது அந்த காதலே உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கண்டா. அது எப்படி? அது எப்படி சொல்றது? அங்க பாரு. சொல்றேன் படிச்சதான் பரதேசத்தை திருத்திருவா அலைஞ்சிட்டு இருக்கான். மூணு மாசம் வாடகை பாக்கி அவன் சொன்னது வீட்டை பண்ண சொல்லிட்டான்.
₹2000 தண்டை வாங்கி போயிட்டு இருக்கேன் சரி சரி இந்தா மாப்ள நம்ம நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம் நல்ல கமலா பழம் சாப்பிடு டேய் நீ ஏ திருதுறவா அலஞ்சி பாவம் கஷ்டப்பட்டு வெத்துக்கிட்டு இருக்க உன்கிட்ட போய் போடா என்னடா நமக்குள்ள ₹2 என்ன இருக்குது சாப்பிடு சரி சரி நீ ரொம்ப அன்பா கம்பல் பண்றலாம் வாங்கி சாப்பிடுறேன் நானு சட சின்ன குளே ஆ தெரியும் உங்க நாயகம் என்னதான் இருந்தாலும் கமலானாலே ஒரு கமலா தான்டா இந்த சீத்தல ஓரத்து சும்மா துரி இருக்கும் ஆனா கமலானாலே வெளிய ஒரு ஜொஜொலு உள்ள ஒரு வளவளம் மொத்தத்துல கமலானாலே ஒரு மினி 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 தான்டா சிங்க டிவி வந்த பிறகு இன்ச ரொம்ப அதிகமாயிடுச்சுடா ஏன் நேத்து ராத்திரி எஃப்டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா வந்து என்ன செம்ம அடி அடிச்சான்டா எதுக்கு எதுக்கா ஸ்டார் மூவில நாக் அவுட் மூன் படம் பார்க்க முடியலன்னு ஓஹோ டேய் உங்க அப்பா டிவி பார்க்க முடியலன்னுடா உன் அடிச்சாரு ஆனா எங்க அம்மா டிவி சீல காட்டி காட்டியே கொல்றாங்கடா போடா ராம்பா போயிங்க ரா ரா சரசுக்கு ரா ரா அப்படிதான் இப்ப இன்னத்துக்கு நான் அண்ணனுக்கு டார்ச்சர் பண்றது சிஸ்டர் அண்ணன உரிமையோட கூப்பிடுறேன் பிரதர் நான் எப்ப உனக்கு அண்ணனான சிஸ்டர் நான் அண்ணன கூப்பிடுறதுனால கடவுளே அப்ப ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பிரதர் ரிக்வெஸ்ட்க்கு எந்த தங்கச்சி இல்லன்னு சொல்ல மாட்டங்கல அப்ப தோஸ்துக்கு முன்னாடி நான் அண்ணன கூப்பிடாத அவனுக்கு எல்லாம் என்ன மச்சான் மச்சான் அப்படினு கூப்பிட்டு கலாய்க்கறானுங்க சரினா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் உங்கள அண்ணன கூப்பிட மாட்டேனா நீங்க எதை ஃபீல் பண்ணாதீங்கனா பாய் அண்ணா பாடி மச்சான் 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 ஐயோ 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 மச்சான் 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 சிண்டு 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 என்னனு என்ன விஷயம் சிண்டு இருக்கானா இல்லையான்னு சிண்டு கூட உனக்கு என்ன வேலை சண்டே இல்லையா டைம் பாஸ் ஆகல அதுக்காக சிண்டு இருக்கானா டைம் பாஸ் ஆகணுமா சரி சரி நடக்கட்டும் எனக்கு எதுக்கு சிண்டு இப்பதான் அவங்க சித்தப்பா கூட மார்க்கெட் போயிருக்கான் வேணா போய் டைம் பாஸ் பண்ணிக்கோ திரும்பவும் வரேங்கா அக்கா என்ன பிரச்சனை இருக்கார் என்ன மளிகை சாமா வாங்குறதுக்கு சித்தப்பா போல ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க மீட்டிங் எதுக்கு வச்சீங்க இப்பதான் அத பத்தி கேக்கணுமா சல்லியா மறுபடியும் பாட்டிமா
நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அதுக்கு என்னங்க? நீங்க இந்த காலனியோட பிரசிடென்ட். நாலு பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. நீங்க எது சொன்னாலும் உங்களுக்கு நல்லது தான் சொல்லுவீங்க. சொல்லுங்க. ஆணும் பெண்ணும் ஒண்ணா சேர்ந்து சுத்துறது, பைக்ல போறது, சினிமா பார்க்கிறது இதெல்லாம் காமன் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட போய் நாம கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் போடுறாங்க நமக்கு. நீங்க இந்த காலனிக்கு வரதுக்கு முன்ன அந்த சீனு கேர் ஆஃப் பிளேகிரவுண்ட். நீங்க வந்த பிறகு சீனு கேர் ஆஃப் அனுவைட்டா. என்ன இது இப்படி நடக்குது? இங்க போய் தொலைஞ்சாலும் அனு. ஹாய் சாய். ஹாய்டா. வா உட்காரா. என்னடா ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னே? ஒண்ணுலடா, அனுவ பொண்ணு பார்க்க வராங்க. ஓ, அனு இதுக்கு சம்மதிப்பாளா? என்ன பாட்டி, ஏன் சம்மதிக்க மாட்டா? நாம என்ன பண்ணாலும் அவ நல்லதுக்கு தான பண்றோம். என்னடா சொல்ற சீனு? அனுட்ட சொல்லலையா? அவ கண்டிப்பா இதுக்கு சம்மதிப்பாங்கற நம்பிக்கை சொல்லடா. வந்துட்டாங்க நினைக்கிறேன். ஹலோ, வாங்க 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 சார், வாங்க சார். இவன் என் ஃப்ரெண்ட் சீனு. ஹலோ சார், இவர்தான் மாப்ள. வாங்க வணக்கம். வாங்க உட்காருங்க. வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. அனுவ முன்னாடியே பாத்திருக்கீங்களா? உங்க பொண்ணு போட்டோவை பார்த்தேனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சினா ஸ்டேட்ஸ்க்கு கூட்டிடுவேன். பெரியவங்க சொன்னா கண்டிப்பா கேப்பா. உங்க அண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் अदर. ஆமா, நாங்களும் அத தான் நினைக்கிறோம். ஒரு நிமிஷம். அனு 5 நிமிஷத்துல ரெடி ஆயி வந்துருவா. அனு, உன்ன பொண்ணு பார்க்கிறதுக்கா வந்திருக்காங்க? யார கேட்டி ஏர்பார்ட் பண்ணீங்க? ஏன் கத்துற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஏன் வேண்டானா? எதுக்கு டார்ச்சர் பண்ற? அதான் ஏன் கேக்குறேன். சீனு. ஆ ஆ தவற என்னனோ? இங்க வா. என்ன பண்ற நீ? கைய விடு. எல்லாருக்கும் சொல்றேன், நான் சீனுவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அனு, இந்த காலத்துல பொண்ணுங்க அவங்களோட புருஷனை தேர்ந்தெடுக்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே? அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிடணும், அவமானப்படுத்தணும்? சார் நல்லாவா இருக்கு? அப்படின்னா அனு நீ காதலிக்கலன்ற? அதத்தானே அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்க. அப்ப அனு உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க? போய் அவகிட்ட கேளுங்க. பைத்தியக்காரத்தனமா பேசாத. நான் பைத்தியக்காரத்தனமா பேசல, அவதான் பேசுறா. நான் காதலிக்கிறேன்னு சொன்னதே இல்ல. நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் எப்பவும் சொன்னதில்ல. எனக்கு தெரியாம அவ பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா எல்லாரும் நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி என்னையே கேள்வி கேக்குறீங்க. உன்ன கேட்டா பரவாயில்லடா, எல்லாரும் சேர்ந்து ஏமாந்துல வாங்குறாங்க. சாய ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு அவ வீட்டுக்கு போய் உன் தம்பி பண்ற வேலை இதானு சொல்லி காலனியில் உள்ளவங்க என்ன கேக்குறாங்க. இன்னும் தடவை எவனாவது கேள்வி கேட்டா என்ன கேட்க சொல்லு. நெல்டா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு கிளம்பிட்டே இருக்க. பாருச்சினு, தினமும் நீ அவ வீட்டுக்கு போறதுனால காலனி மொத்தமா தங்க பாருங்க. நீ சிண்டு கூட தினமும் அவங்க வீட்டுக்கு போறான், அதனால அவன கூட அப்படித்தான் நினைப்பீங்களா? அப்படின்னா சிண்டுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லையா? இருக்கு. அவனுக்கு அனு ஃப்ரெண்ட், எனக்கு சாய் ஃப்ரெண்ட். டேய், அவ என்னத நினைச்சுக்கிட்டு இருக்கானு எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணமா இத்தனை நாள் ஆயும் உங்களே புரிஞ்சுக்க முடியல, உங்க தம்பி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? முதல்ல என்னையே எனக்கு புரியல, அப்புறம் தான் நீங்களே என்ன புரிஞ்சுக்க முடியும். அது இல்லடி, சீனுவ லவ் பண்ற விஷயத்த நீயே என்கிட்ட முதலே சொல்லல. என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு முதல்ல நீங்க எனக்கு சொன்னீங்களா? அதனால நாலு பேர் முன்னால நம்ம மானத்தை வாங்குறியா? சென்டிமெண்ட் டயலாக்ஸ் எல்லாம் வேண்டாம். என் மனசுல என்ன இருக்கோ அதை தான் சொன்னேன். அதாண்டி, இதுக்கு முன்னாடியே ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலன்னு கேக்குறேன். சீனு மனசுல நான் இருக்கேனான்னு தெரியாம நான் எப்படி பாட்டி சொல்ல முடியும்? அப்படின்னா சீனு உன்ன காதலிக்கலையா? அந்த விஷயத்த என்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சீனு உன்ன காதலிக்கலன்னா காதலிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். கடைசி வரைக்கும் காதலிக்கலன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அனு, பைக்ல ஏறு. உன்கிட்ட தான் சொல்றேன், பைக்ல ஏறு.
அண்ணனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கறனால உங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி வந்தேன் நீ என்ன காதலிக்கிற என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அன்னைக்கு உன்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ உன் இஷ்டப்படி பேசிட்டேன் நான் எப்பவாவது உன்கிட்ட க்ளோஸா பழகி இருக்கேனா நீ என் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தப்போ எனக்கு லவ் ஸ்டார்ட் ஆகல நான் உன் காலேஜுக்கு வந்த பிறகு யார் கூட பேசினாலும் என்ன பேசினாலும் உன் பேர தான் கேட்டுட்டு இருந்தேன் சீனோ 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 யாரடா அந்த சீனோனே என் மனசுக்குள்ள தேடல் ஆரம்பிச்சு உன் மேல லவ்வா மாறிடுச்சு அது சரி என்ன தெரியாமலே நீ என்ன காதலிச்சிட்டு இன்னைக்கு காலனி முழுக்க நான் அன்பாப்லர் பண்ணிட்டேன் என்னால தான் உன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு உங்க அண்ணன் குதிக்கிறான் சரி நாம எங்க கல்யாணம் பண்ண போறோம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயா கோயிலியா எல்லாரும் சொல்றாங்கங்கிறதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா இல்ல எம்எல் வெச்சிருக்கிற காதலால கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கறியா காதலாவது கத்திரிக்காவது அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான் என்னால யார் மனசு புண்படக் கூடாது ஓ மனசுல நான் இருக்கேன்னு சொல்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவால இப்பவே உன் கூட வரேன் பட் எம்எல் பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாத நீ என் மனசுலயும் இல்ல பசுலயும் இல்ல முதல்ல வீட்டுக்கு போய் உங்க அண்ணன் பார்த்த அமெரிக்கா மாப்ள கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகு உன்ன தவிர அமெரிக்கா மாப்ள மட்டும் இல்ல அமெரிக்கா பிரசிடென்ட் வந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பின்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கற என்ன காதலிக்காதவன் கூட நான் வர மாட்டேன் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பலனா கூட ரெண்டு பேரும் கணவன் மனைவியா குடும்பம் நடத்தலாம் ஆனா ஒருத்தர் ஒருத்தர் விரும்பலனா காதலிக்க முடியாது என்னோட விருப்பம் இல்லாம என்னோட சம்மதம் இல்லாம எல்லார் முன்னாடி என்ன ஏன் தப்பானவன ஆக்குன ஏன் பார்வையில நீ எப்பவுமே நல்லவன்தா பொண்ணுங்க கூட பேசுறதுக்கு பசங்க எப்பவுமே அழிஞ்சிட்டு இருப்பானுங்க என் வீட்டு வரைக்கும் வந்த வரன ஓ மேல இருந்த காதல்னால வேண்டான்னு சொன்னப்போ நீ நீயாவே இருந்த பாரு அதுதான் ஓ மேல இருந்த காதலை இன்னும் அதிகமாக்கிடுச்சு அப்படி என்கிட்ட உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு கேளு உன் ஸ்டைல் உன் பேச்சு உன் பாட்டு உன் டான்ஸ் ஒண்ணு என்ன டோட்டலா இந்த சீனோட கேரக்டரே பிடிச்சிருக்கு இங்க டச் பண்ண ஆள எந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட மறக்க மாட்டானு நீ தானே சொன்ன நீ இங்க டச் பண்ணிட்ட நீ என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் வேணாங்கிற எப்படி உன்னோட காதல் பண்ணு அத தவிர வேற ஏதாவது சொல்லு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் ஆடுறது தவிர வேற எதுவும் தெரியாது எல்லாருக்கும் காதலை பத்தி லெக்சர் எடுக்கிற உனக்கு காதலை பத்தி தெரியாதா உன் மேல எனக்கு இருக்கிற காதல் காதல்னா என்னன்னு புரிய வைக்கும் என்னையே காதலிக்கிற மாதிரி பண்ண வைக்கும் இதுக்கு அரிசி மூட்டைய மட்டும்தான் எங்க வைக்கிறதுன்னு தெரியாதுன்னு நினைச்சேன் இதுக்கு எதுவுமே தெரியாது இதுக்கு நிஜமாவே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு ஹாய் சீனு நீங்க நீ எங்க வர ராம்பாபா அங்க இருக்கான் வரியா ஐயோ போடி வர வர வர
தினமும் விளையாடுது. சுத்தி வராத சொக்கு போடி போடாத மைய வச்ச கண்ணால நெஞ்ச கிளாத விக்கி விக்கி பேசாத வெத்து வாயம் இல்லாத பொழுது போனா வராத காலம் தள்ளாத நீயும் எந்த விஷயத்தையும் முதலந்தே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டான் பாட்டி. சீனுக்கு அண்ணியாவும் அம்மாவாவும் இருக்கிறது நீதான். அதனால இந்த விஷயத்த சீரியஸா நல்ல யோசனை பண்ணி செய். எந்த விஷயம்னாலும் முதல்ல சீனோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும்ல பாட்டி. அனு மனசுல சீனுதான் இருக்காமா. அனு சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. சாய பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனையிலேயே இருக்கா. பசங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. வயசானவங்கிறதால மனசுல வச்சுக்க முடியாம உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரி பாட்டி, உங்களுக்காக சீனு கிட்ட ஒரு தடவை பேசி பாக்குறேன். சந்தோஷம்மா. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. என்ன நீ கழுவி வந்துட்டு போது? என்ன சீனு இது? பெரியவங்கன்னு ஒரு மரியாதை இல்லாம பேசுற சீனு. நான் உன்னை கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டல. கேளுங்க நீ. அனுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? எதுவும் இல்ல. அதில சீனு, அனு மேல நிஜமா எனக்கு எந்த தப்பான நெமோ இல்ல. ஓகே, இங்க பாரு சீனு, இந்த காலனில மத்தவங்க எல்லாம் உன்னை பொறுக்கி ரவுடின்னு சொல்றாங்க. ஆனா அவ மட்டும் உன்னையதான் நினைச்சிட்டு இருக்கா. உனக்காக வந்த வரணும் வேணான்ட்டா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை நீ வேண்டான்னு உன்ன மாதிரி ஒரு முட்டாள் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஐயோ அண்ணி, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் நாளைக்கு நான் உங்க அண்ணன் சின்ட்டு எல்லாரும் திருப்பதிக்கு போறோம். உனக்குதான் கோவில் கடவுள் எது மேலயும் நம்பிக்கையே இல்லையே. அட்லீஸ்ட் நாங்க வர வரைக்கும் வீட்டையும் ஆபீஸையும் ஒழுங்கா பாத்துக்க. ஓகே ஓகே. Oh!
நீங்கள் யாருனா? அனுராத்திரி வீட்டுக்கே வரல. என்னது? ராத்திரி வீட்டுக்கு வரலையா? அது இப்பதான் எங்கிட்ட சொல்றீங்களா? அனு அனு ராத்திரி எல்லாம் எங்கடி போயிருந்த? சீனு வீட்டுலதான் இருந்தேன். என்ன தைரியண்டி உனக்கு? ராத்திரி எல்லாம் அவன் வீட்டுல இருந்த எங்கிட்ட சொல்றியா? அண்ண என்ன தப்பா நினைக்காத. சீனு ராத்திரி ரோட்ல காயத்தோட கடந்ததை பாத்துட்டு என்னால சும்மா வர முடியல. அவனுக்கு அடிபட்டிருந்தா உனக்கு என்ன டக்கற? சீனு உன் ஃப்ரெண்டுங்கறத நீ வேணா மறந்திருக்கலாம், ஆனா சீனு என் உயிருங்கறத மறந்துறாத. ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துச்சு உனக்கு? இன்னையில இருந்து காலேஜுக்கோ இன்ஸ்டிடியூட்க்கோ நீ போகவே கூடாது. கல்யாணம் வர வரைக்கும் வீட்டுல தான் இருக்கணும். கல்யாணம்ங்கற? சீனு என்ன கல்யாணம் பண்ணிக்கறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டானா? ஏய், சீனு தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நீ கீதாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்குவியா? ஏய், என்னடி இஷ்டத்துக்கு பேசுற? நீ காதலிச்சது மட்டும் தப்பு இல்ல, நான் காதலிச்சது தப்பா? தப்புன்னு நான் சொல்லல. நீ நினைக்கிற மாதிரி சீனு நல்லவ இல்ல. நீ கீதாவை காதலிக்கிற, நான் சீனுவை காதலிக்கிறேன். தட்ஸ் ஆல். முடிவு கட்டுறேன். இது மாதிரி ஏதாவது நடக்கும்னு நான் முன்னாடியே நினைச்சேன்டா. அனு நிச்சயதார்த்தத்துல நடந்த பிரச்சனையில இருந்து அந்த சாய் மேலதான் எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருந்தது. இத கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான்டா. அவன் எவனா இருந்தாலும் சரி, நாம அவனை விட போறது இல்லடா. இப்ப நம்ம ஆள் எல்லாம் அந்த வேலையில தான் இருக்காங்க. போங்கடா. Thank you.
பாடிட நீயே கவியா சக்கியா 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 நீயே எனது விழியா தீயாக விழுந்தாயே கண்ணிலே உயிரே நின்றாயே நெஞ்சிலே கனவாய் பிறகும் ஐம்புல தோன்றும் இசையா 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 பாடிட நீயே கவினா அழகு வடிவினிலே என் உயிரை பிழிகின்ற சிறகை விரித்தாயே வண்ண பூந்தேரே உருக வைத்தாயே நீ என்னடா
இங்க கொஞ்சம் சும்மா இருங்க சினு என்னாச்சு அவ எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டான் மருந்தாவது கரெக்ட்டா எடுத்துறானே நினைக்கிறேன் சா ம் போய்டானா பாப்பாடா என்னாச்சு சினு ஏன் டல்லா இருக்க ஹனி இவ்வளவு நாள் காதல்னா என்னமோ நினைச்சேன் எனக்கு இப்பதான் தெரியுது அனு எனக்கு தெரிய வச்சிட்டா என்ன சினு சொல்ற அனுவ நான் காதலிக்கறானே அப்ப இந்த விஷயத்தை அனு கிட்ட சொல்லிட்டியா இல்ல அனி இனிமே தான் சொல்லணும் ம் சரி அத விடு முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ ம் வாடா हेलो डार्लिंग नो 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 जस्ट टू बिग्स मट्टु தான் எடுத்துட்டேன் இதோ இப்போ வந்தறேன் ஓகே பை டே சீனு காலேஜ்ல சேகரியும் இங்க என்னையும் பொண்ணுங்க பார்த்தா அண்ணனு கூப்பிடுறாங்கடா இப்படி காலனி பூரா எங்க அண்ணனு கூப்டா எங்க கதி என்ன ஆகும்டா இது சரியாக்க ஒரு வழி இருக்குடா कौन पढ़ना? इन्ना दे। तंगची। उंगान ना मुंडा ना। वोने को फ्रेंड्स को आइसक्रीम पार्टी कुड़ताने ना केली पटे? कॉल नहीं आने ना सुम्मा वा। इन्हीं में पारे। नानो राम बाबू आने ने कूपड़ रहे। तंगची। अन्ना। अयो यं तंगची। ये वाला आया का कूपड़ रहे। ये मुझे इपड़ी याद चिप बैठा है नहीं याने कादवल कुलते चल तंगची नहीं इल्ला माया मनसे तंगची 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 अब भी नाड़ी चिकते अयो इन्ना इधे तंगा लिया परवाला कॉलेज के पोरा यान तंगची वो पावर दा वनी येंगा पोचे येन्ना तंगची कल तले यदु में पोड़ ला नहीं पोट वंदा अन्ने कादवल कल्ले वेके यूज़ आगले अयो यं நீ எனக்கு கடவுள் கொடுத்த தங்கச்சி தான் தங்கச்சி என்ன தங்கச்சி இது பாம்பேல வாங்குதா இல்ல மெட்ராஸ்ல வாங்குதா டெல்லில வாங்குதா அண்ணனுக்கு இது மாதிரி எடுத்துட்டு வரியா என்ன தங்கச்சி டான்ஸ் ஆடுற தங்கச்சி தங்கச்சி என்னைய அண்ணனு கூப்பிடுறீங்க இனிமே பாருங்கடி இந்த அண்ணன் யாருன்னு காட்ற ஏய் அம்மா நீ இந்த மாதிரி லாபகமா வெத்தலைய மடிச்சு கொடுத்து எவ்வளவு வருஷம் ஆகுது ஒன் மோர் ரிபீட் அடடா நம்ம ரெண்டு பேரும் வெயிட் பார்ட்டி இப்படி சேர்ந்து ஊஞ்சல் உட்கார்ந்திருக்கமே ரெண்டு பேரும்தோ வெயிட் பார்ட்டின்னு தெரியதோனா இப்படி உட்கார்ந்துட்டு ஆடிட்டே இருந்தா என்ன அர்த்தம் சாமி 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 மறந்து விட்டல ஏதோ நுழையறமே நீ வந்துட்டிருக்க என்னடா அர்த்தம் கதவு திறந்திருக்குன்னு அர்த்தம் சுத்தம் என்னடா விஷயம் சாமி உங்களால எனக்கு ஹெல்ப் ஆகணும் இந்த அர்த்தராத்துல என்னால உனக்கு என்னடா ஹெல்ப் ஆகணும் சாமி சாமி நீங்க இந்த விடியக்கள 5 மணிக்கு எல்லாம் கரெக்ட்டா எழுப்பிடணும் நோ சான்ஸ் நான் எப்பவுமே 7 மார்னிங் 6 டு 7 தான் எழுந்திருப்பேன் அதுவும் இல்லாம இதுக்கு அத்தனால் லேட்டா தான் எழுந்திருப்பேன் என்னடா சாமி அது வந்து நான் சொல்லிக்கிறேன் டேய் முடியாதுனா போயேடா சாமி இது என் வாழ்க்கை பத்தி சாமி நீங்க தான் இப்படி எழுப்பிடுற சாமி முடியாது போறணும் பாவம் சும்மா இருங்கோ பாவம் ஏதோ வாழ்க்கை பிரச்சனைனு சொல்றா சும்மா இருங்கோ பேசுக்கு காலில மாமா எழுப்பு சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் மாமி ஏண்டா அம்பி நம்ம எல்லாரும் ஒரே காலில குடி இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தவாசி தானே இதுல என்ன தேங்க்ஸ் வேண்டி கிடக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமி வரதே அட பசிங்க அதுக்கு சுத்தி செக்ஸ் புக்கா போட்டு கொட்ட விட்டு தூங்கிட்டு இருக்க கட்டேல போறவன் சுகுமாரா சுகுமாரா சாமி 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 என்ன 5 மணிக்கு எங்க அர்ஜென்டா போறனே ஏது ஓடேடா 5 மணி ஆயிடுச்சு சாமி 5 மணி ஆயி ரொம்ப நாயா இருக்கு இது உன் வாழ்க்கை பிரச்சனை நீ தூக்கிட்டே இருக்க தூக்கத்த கலடா ரொம்ப தேங்க்ஸ் சாமி நான் கிளம்பறேன் ஏண்டா பே கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத ஐயோ போகும்போது கூட உருப்படா மாதிரி தான் ஐயோ அது இல்லடா எங்க போறே தெரிஞ்சுக்க வேண்டாமா ஒண்ணே இல்ல சாமி டாக்டர் சன் நியூஸ்ல உச்சா பேயாம அடைக்க வச்சிருந்தோம்னா கிட்னில கல்ஃபாமாமோ டாக்டர் சொன்னாரு அதனால தான் ஃப்ரீயா உச்சா போயிட்டு வந்து ஃப்ரீயா படுத்துங்களானு போயிட்டு இருக்கேன் அதுக்கு தான் எதுவும் சொன்ன ரொம்ப தேங்க்ஸ் ஏண்டா காத்தால எங்க அத்தை 5 மணிக்கு அலாரம் வெச்சது அலாரத்தை கட்டி ஆத்துக்காரி ஏந்தது
யாருங்க நீங்க ஆ யாருன்னு கேட்டா அப்படி இப்படி பாக்குறீங்க யார் நீங்க சாய் யா ஐ அம் சூர்யா கிட் ஹலோ சார் ஹவ் ஆர் யூ ஃபைன் வாங்க உள்ள வாங்க 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 ஏ வாங்க ஆ ஆ ஓகேங்க சார் தேங்க்ஸ் அனு ஆ காபி எடுத்துட்டு வாமா சரி பாட்டி சார் உங்க கூட கீதா வரலையா கீதாவுக்கு ஏதோ வேலை இருந்ததால வர முடியல கீதா வந்தாலும் நான் வந்தாலும் ஒண்ணுதானே ரொம்ப வெடிக்கே பேசுறீங்க நான் எப்பவுமே இப்படி தான் ஓ ஐ அம் சாரி ஐ அம் வெரி சாரி பை தி வே ஐ அம் சூர்யா உங்க பேரு அனு அழகுக்கு பொருத்தமான பேரு சாய் நான் டைரக்டா பாயிண்ட்க்கே வரேன் அனுக்கு இஷ்டம்னா நான் கல்யாணத்துக்கு ரெடி அனு யாரையாவது விரும்புறாளா இந்த பார் சாய் உனக்கு என் தங்கச்சி எவ்வளவு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி உன் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஓகேனா ஒரே முகூர்த்தத்துல ஒரே மேடையில ரெண்டு கல்யாணமும் நடக்கும் நல்லா யோசிங்க ஓகே பாய் அனு ராம்பாபு எங்க பாக்கவே முடியல தங்கச்சி ஏய் தங்கச்சி 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 ஏ தங்கச்சி தங்கச்சிங்களா எங்கடி ஓடுறீங்க தங்கச்சி தங்கச்சி என்னடி இது தங்கச்சி தங்கச்சி நம்மளே துரத்திட்டு இருக்கா தெரியாதலமா அண்ணனை கூப்பிட்டு தொலைச்சலாம் தங்கச்சி தங்கச்சி மாட்டாத தங்கச்சி குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் கீதா வந்தாச்சா வரல சார் கீதா இருக்கல எதுக்கு அவ ஆபீஸ்க்கு இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே வர மாட்டா இது நீங்க சொல்றீங்களா இல்ல கீதா சொல்றாளா நான் சொன்னாலும் கீதா சொன்னாலும் ஒண்ணுதான் சரி கீதாவை கூப்பிடுங்க அவளே சொல்லட்டும் சரி கூப்பிடுறேன் ஆமா அனு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாளா நான் கீதாவை பத்தி பேசுறேன் நான் அனுவை பத்தி பேசுறேன் சரி டைரக்டா பாயிண்ட்க்கே வருவோம் நீ எப்போ உன் தங்கச்சி என் வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதுக்காக அனுப்புறியோ அப்ப நான் என் தங்கச்சி உன் வீட்டுக்கு அனுப்புறேன் ஹலோ 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 ரொம்ப போர் அடிக்குது சினிமா போலாம் அடி எந்த படத்துக்கு போலாம் அது வந்து அந்த புது தோட்டக்காரி தங்கச்சி 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 ஐயா ரெட்டு பல்லுக்காரி தங்கச்சி
பக்கத்துல ஏய் ஜெகன் ஏய் எப்படி நல்லா இருக்கடா இப்போ நல்லா இருக்க நல்லா இருக்க உட்கார் உட்கார் ஏண்டா திடீர்னு துபாய்க்கு போனவன் என் கல்யாணத்துக்கு கூட வரலடா எங்கடா இங்க நேரம் கிடைக்குது பயங்கர பிஸி ஒரே ஒரு நாள் லீவு கிடைச்சது உன் ஞாபகம் வந்தது ஃப்ளைட் ஒன்னு கிடைச்சது டப்புன்னு புறப்பட்டு வந்துட்டேன் இந்தா உனக்காக துபாயில இருந்து ஒரு பிரசன்டேஷன் வாங்கி வந்திருக்கேன் ஏ பிரியா ஏ பிரியா இங்க வாடி வாடிங்க வாடி ஆடி அசிஞ்சறத பாரு என்ன பத்தியா துபாயில இருந்து என் ஃப்ரெண்ட் நமக்கு கிஃப்ட் வந்திருக்கான் பத்தியா அல்வா அலையாத அலையாத அல்வா அல்வா தங்கம் மோதிரம் உள்ள இருக்கு போய் பாத்துக்கோ டேய் என்னால எப்பறா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து தங்கம் வைரம் மோதிரம்லாம் வாங்க முடியும் இது பொம்மடா வெறும் 2 லட்சம் ரூபாய் தான் ஏடா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உனால வாங்க முடியாது 2 லட்சம் ரூபாய் கொடுத்து எப்பறா வாங்கனே இது சேட்டிட்ட அடிச்சது தானே அச்சியா ஏண்டா இந்த பழக்கம் ஒண்ணு விட்டு இந்த போகலையா ஏண்டா நான் 10 மாசத்துக்குள்ள எங்க வீட்டுக்கு உயிரோடே ஒரு பொம்மை வர போகுது இந்த பொம்மை எங்க இருக்குடா டேய் இந்த பொம்மைய பத்தி நீ சாதாரணமா நினைக்காத இந்த பொம்மைய யார் முன்னாடி நீ நிக்க வைக்கறியோ அவங்க உண்மை பேசுறங்களா போய் பேசுறங்களான்னு காமிச்சு கொடுத்துடுடா சரி எனக்கு ஃளைட்டுக்கு நேரமாச்சு இந்த பொம்மைய வச்சு நீ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கோ சரி சரி பாத்து போ டாடா பை பை ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்த பொம்மையால இனிமேல் யாருமே என்கிட்ட போய் பேச முடியாது முதல்ல இவள செக் பண்ணி பாப்போமா அப்ரியா ஒண்ணுல உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு எய்த் வீடு மூணாவது வீட்ல யாராவது வாலிப பசங்க இருந்திருப்பாங்கல்ல அவங்கள யாராவது லவ் பண்ணிருக்கா अनु, रात्रि पन्नन डाइड ची, अन्ना इन्नु बीट को वरले, यंगा पोयर पाय येन्ना अच्छे येरा कोण्ड तेरी लम्मा, अन्ना इन्नु वरलिया, नाम वरु पाईतियो, आवा येप्परी वरु आंडी, उंगा अम्मा अप्पा एक्सीडेंट ला पोना पकुड़े, आवा अबड़ा वा वर्ता पड़ले, उन्ने कादली किराना इल्ले याना तेरी आदा चीनु वपती, इवला वो योसी किरिये, अवने कादली चगीता अवने बिटे दूर मा पोने दिके அவ எவ்வளவு வருத்தப்படுவானே நீ ஒரு வாட்டியாவது யோசிச்சு பாத்தியா பாட்டி நீ எடுக்க போற முடிவுல தான் உன் அண்ணனோட வாழ்க்கையே இருக்கு நல்லா யோசிச்சுக்கம்மா சரியான நேரத்துக்கு வந்து கரெக்ட்டா செக் வெச்சிட்ட அதெல்லாம் இருக்கட்டும் கீதாங்க சாய் டென்ஷன் ஆகாத உன் தங்கச்சி எப்ப என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க போறா உனக்க அது இந்த ஜென்மத்தில் நடக்காது சீனு கட்டி வச்சால கட்டி வைப்பற தவிர உனக்கு கட்டி வைக்க மாட்டேன் அந்த மாதிரி என்ன உன் மனசுல இருந்தா இந்த நிமிஷமே அழிச்சிரு சரி சீனு உன் தங்கச்சி லவ் பண்ணல இல்ல டேய் போடு நிறுத்து அப்படி பண்ணலனா அனுவ நீ என்ன கட்டி குடுக்குறியா நீ அப்படி பண்ணேனா என் தங்கச்சிய நான் உனக்கு கட்டி குடுக்குறேன் டேய் நீ என்னடா எனக்கு சொல்றது உன் தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்க நீ தான் கால்ல வந்து விழணும் அது வரைக்கும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன் குட் பை ஹாய் ஏ சாய் இவ்ளோ கோவமா போறாரு அனுவ சீனுக்கு தான் கட்டி கொடுப்பானா ஆமா அனு சீனுவ காதலிக்கறா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா சீனு அனுவ காதலிக்கலல அதுக்காக உன்ன காதலிக்கணுமா என்னோட காதல் யாருக்குமே புரிய மாட்டேங்குதே हेलो
சூர்யாங்களா? எஸ் சூர்யா ஸ்பீக்கிங். நான் அனு பேசுறேன். அனு, என்ன விஷயம் அனு? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாவ், வெரி குட். ஆமா, இத உன் அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதே என் அண்ணனோட சந்தோஷத்துக்காக தான். குட் சிஸ்டர். கல்யாணம் எங்கங்கறத நான் டிசைட் பண்ணி சொல்றேன். ஓகே, பை. வாவ். நிறுத்து, பார்க் பண்ணிட்டு வந்துரு. வாமா கீதா. எதுக்குண்ணா ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வந்திருக்க? என்ன கீதா இப்படி கேக்குற? இங்க தானே எனக்கு கல்யாணம். கல்யாணமா? ஆமா, அனுவுக்கு எனக்கும் இங்க தானே கல்யாணம் நடக்க போகுது. வா. கல்யாணம் முடிஞ்சிருக்காதுல்ல? எதுவும் நடந்திருக்காதுரா? ஹாய். எதுக்கு கிட்ட வெளியே நிக்கிற? உங்க அண்ணன் இன்னும் வரலையா? பாரு கீதா, என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீ எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். வா கீதா, நீ எதுவும் யோசிக்காம என் கூட வா. ஹலோ, நான் கீதா பேசுறேன். சொல்லு கீதா, அனுவ பாத்தியா? பாத்தேன். கல்யாணம் எங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான். சீக்கிரம் வந்துருங்க, வச்சிடுறேன்.
அனுப்ரியா ஃப்ரம் ட்ரிச்சி இவங்கள தான் நான் லவ் பண்ணேன் இந்த விஷயத்தை இத்தனை நாளா ஏன் உங்களுக்கு எல்லாம் சொல்லாம மறைச்சேன்னா ஒருத்தரோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இன்னொருத்தருக்கு தெரியணும் தான் ஆனா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி யோசிக்காம யார் யாரே என்னென்னமோ சொன்னாங்கன்னு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம உங்களுக்குள்ளேயே டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப தப்பு மற்றவங்க சொல்றாங்களேன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம இழந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்பில் அன்பு தான் வளரணுமே தவிர விரோதம் வளரக்கூடாது நீங்க மட்டும் மத்தவங்க அக்கா தங்கச்சியை காதலிக்கலாம் அவங்களோட வெளியில சுத்தலாம் ஆனா உங்க அக்கா தங்கச்சியை மட்டும் மத்தவங்க காதலிச்சா ரொம்ப தப்பு நீங்க உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க உங்க அக்கா தங்கச்சி மனசுலயும் என்ன இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல இந்த விஷயத்த மட்டும் மறந்துறீங்களே அது எப்படி உலகத்துல எல்லா உறவுகளுக்குள்ளயும் சுயநலங்கிறது இருக்கும் ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் அப்படி கிடையாது எந்த சுயநலமும் இல்லாததான் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது கடவுள் கொடுத்த வரம் அது உங்கள்கிட்ட இருக்கு அத கடைசி வரைக்கும் பத்திரமா காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு அனு சீனு கீதா மட்டும் என் தங்கச்சி இல்ல அனுவும் என் தங்கச்சி தான் ஒரு அண்ணன் பொசிஷன்ல இருந்து எல்லா சம்பிரதாயங்களையும் கடமைகளையும் நானும் பண்றேன் இன்னையில இருந்து சீனு கேர் ஆஃப் அனு